மாவட்டம் பாப்பநாடு கிராமத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் மிக கொடூரமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்னன்னா, அவங்க சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இளம்பெண்ணு தான், கல்லூரி படிப்பு முடிச்ச உடனேயே குடும்ப சூழல் காரணமாக சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்திருக்கும் போது பேங்குக்கு பாஸ்புக்கு ஏடிஎம் கார்டு அதே மாதிரி பேன் கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு பேங்குக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அங்க இருந்த ஒரு ரெண்டு பசங்க வந்து பாஸ்புக் எல்லாம் புடிங்கிட்டு ஓடி இருக்கானுங்க. இவங்க பின்னாடியே துரத்திட்டு போகும்போது அந்த ரெண்டு பசங்களும் ஒரு சின்ன குடிசைக்குள்ளார பக்கத்துல, வீட்டுக்கு பக்கத்துலதான் அந்த குடிசைக்குள்ளார உள்ள தள்ளி விட்டுருக்காங்க. பேன் கார்டு ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. ஏடிஎம் கார்டுல வந்து பணம் போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி ஒருத்தன்ட்ட சொல்லிருக்காங்க. அதுக்கு பின் நம்பர் கேட்டு இந்த பொண்ணுகிட்ட தொந்தரவு பண்ணிருக்க போது பாட்டில தலையில அடிச்சு இந்த ஷோல்டர்ல அடிச்சு அந்த எலும்பு வந்து நசுங்கி போயிடுச்சு. அவ்வளவு மோசமா நடந்திருக்காங்க. ஒரு மிக மோசமாக இந்த நாலு பேரும் சேர்ந்த அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன செய்யறதுன்னு தெரியாம தட்டு தடுமாறி வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவை கட்டி புடிச்சுக்கிட்டு கதறி இருக்கு. அப்பவே அவங்க மாமா அக்கா வீட்டுக்காரர் மாமாவுக்கும் தகவல் சொன்னா அவர் வந்திருக்காரு. இவர் வந்து வண்டியை வச்ச உடனே தான் இந்த பசங்க ஓடி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆறு பசங்க இந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, என்னை கொன்னுடுங்க, இதுக்கு மேல என்னால வாழ முடியாது, நான் அவ்வளவு சித்திரவதைய அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கதறது. இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. பக்கத்துலதான் ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பாப்பநாடு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்க உள்ள காவல்துறை அதிகாரி நீங்க ஒரத்தநாடு போங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணும் பண்ண என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கா. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க, சரி பட்டுக்கோட்டை ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு, அங்க போகலாம், அந்த அரசு மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது அந்த மருத்துவமனையில உள்ள அந்த அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப மோசமா நடந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மருத்துவமனைக்கு நடந்ததே மிக பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் வந்து ஒரத்தநாடு காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. எஸ்பிஎஸ் பாட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா எஸ்பிஎஸ் பாட்டுல இருந்து இந்த ரெண்டு பேரை எப்படி விட்டாங்கன்னு தெரியல. அதாவது வேடிக்கை பார்த்தாலே இல்ல, காவல்துறை வந்து உடனடியாக பதிவு செய்யப்படலைன்னா ஓராண்டு சிறை தண்டனைன்னு இருக்கு. அப்ப எஸ்பி உள்பட இதுல வந்து சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும் அப்படிங்கறத நான் வலியுறுத்துறேன். இந்த ரெண்டு பேரை எப்படி தப்பிக்க விடலாம்? அந்த பகுதியில கஞ்சா பயங்கரமா இருக்குது. சுத்து வட்டாரத்துல ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் இதுக்கு காரணமா இருக்குது. பாதிக்கப்பட்ட இளம்பெண் எப்படியாவது வாழணும். ஒரு விளிம்பு நிலையில உள்ள பெண் அந்த பெண்ணு, அதுக்கு உடனடியாக ஒரு அரசு வேலை கொடுக்கணும். ஒரு 25 லட்சம் வந்து நிவாரணம் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கறது முக்கியமானது. உயர்ந்த சிகிச்சை அளிக்கப்படணும் அப்படிங்கறத நாங்க வலியுறுத்தோம்.